நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு எங்க அவ்வளவு அவசரமா போற? இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போ. நகரா? ஓ நகரா, அசோக் நகர் இரண்டாவது குறுக்கு தெரு. ஏய் நீ நகர்னு சொன்னடா தம்பி. நான் நகர் இல்ல ராஜா, தண்டார்பேட்டை ஹவுசிங் போர்டு. இப்ப என்னடா வேணும்? என்ன பெருசா கேட்டு போறோம்? 24 hours கரண்ட், தெரு தெரு ஒரு வாட்டர் டேங்க் இருந்தா போதும், ஹவுசிங் போர்டு ஜனங்க சந்தோஷமா இருக்கும். ஏய் இப்ப உனக்கு என்னடா வேணும்? இந்த அட்ரஸ் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். லூசே, உன் கையில என்ன ஆகுது? ஏய் டேய் பிரபு, என்னாச்சே? ஓ நீதான் பிரபுவா? அறிவு இருக்கா? பிரபுன்னு கூப்பிடுற, நீதான் பிரபுவான்னு கேக்குற? ஹலோ, இவன் தான் நம்ம புலி மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான். எதுக்குடா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம காப்லாம் நான் கழி கொடுப்பாங்க. அவன் வண்டி தொலைஞ்சிருச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். வா உங்க கேஸ வாபஸ் வாங்க. இனி யார் நினைச்சாலும் வண்டியை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் வண்டியை கண்டுபிடிக்க முடியாது? இன்னைக்கு கூட பேப்பர்ல போட்டிருக்கான், ஜப்பான்ல ஒருத்தன் பேட்டரியில ஓடுற மாதிரி வண்டியை கண்டுபிடிச்சிருக்கான். நானும் பாத்துனேன், ரொம்ப ஓவர் ஆபீஸ்ல.
நீ சும்மா இல்லாம வாய விட்டு ஊக்கு வாங்கிட்டு நான் சும்மா இருக்கேன்றியா? தேவையில்லாம பேசாதடா. இந்த சிச்சுவேஷன்ல நீ சண்டை போடணும். சரிவா சண்டை போடலாம். ஏன் கூட இல்லடா அவங்க கூட. நான் உன் கூட தான் சண்டை போடுவேன். ஏன் கூட தான் காலையில இருந்து நைட் வரைக்கும் இத வாங்கிதா அத வாங்கிதா சண்டை போறியா? இப்ப கூட நீ எது வாங்கி தர மாட்டேன்றியா? நீ அவங்க கூட போய் சண்டை போடுறா அப்ப வாங்கி தரேன். என்ன வாங்கி தருவே? அப்ப உனக்கு வேற என்னடா வாங்கி தருவேன்? உத தான் வாங்கி தருவேன். போய் சண்டை போடா. போடா! ஏய் போறடா. என்ன பாக்க வந்துக்குதுங்க
அண்ணா என் பேரு பிரபு இவர் பேர்ல ராம்குமாரா இல்லங்க உதயகுமார் இந்த படத்துல நான் கர்ணாஸ் கரெக்ட் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன விஷயமா வந்தீங்க ஏரியால மேட்டர் ஆயிச்சுனா ஏரியால ஏகப்பட்டதுங்க மேட்டர் ஆயிச்சுப்பா நைட் தனியா வரமுல்ல என்கிட்டயே வந்து 100 ரூபாய் தான் வரியா 200 ரூபாய் தான் வரியான்னு கேக்குதுங்க நான் ஓசில போய் தான பழகம் அது இல்லனா இருக்குதுப்பா நைட் 12 மணிக்கு நீ குருக்கு சந்து வரியா வாயா மவன உன்னக்கே வந்து தொல்ல குடுவோம் மேட்டர்னா அந்த மேட்டர்லனா ஏரியாக்குள்ள பிரச்சனை ஆயிச்சுனா ஏய் நான் இருக்க சொல்ல ஏன் ஏரியாலயே பிரச்சனை ஆயிடுச்சா நீங்க இருக்க சொல்ல பிரச்சனை ஆவலனா அதானே பார்த்த பிரச்சனை ஆனாதான் அண்ணன் எஸ்கேப் ஆயிடுவான்ல பிரச்சனை ஓடுனா என் பிரச்சனை கேல்னா என்னடா பிரச்சனை தம்பி வண்டி ஏத்துட்டானா ஏய் ஏன் தம்பி வண்டி ஏத்தானா உனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு தான் பிரச்சனை மாசமான டியூ கட்டணும் பெட்ரோலுக்கு துட்டு கொடுக்கணும் இன்னமோ உனக்கு பிரச்சனை மாதிரி பேசுற வண்டி ஏத்துட்டான்னு சொன்னது புது வண்டி ஏத்துட்டான்னு சொல்லனா எனக்கு தெரியாத ஏன் வண்டி ஏத்துட்டானா ஏய் அப்ப ஏன் தம்பியே திருட்டு புள்ளன்றியா வண்டி திருடுனவன திருட்டு புள்ளன்னு சொல்லாத கீரி புள்ள நான் சொல்வாங்க மவனே ஏன் ஏரியாலயே வந்து என்ன பேச்சு பேசுற நீ அண்ணா அவசரப்படாதனா நம்ம புள்ளைய மேல தான் தப்பு இனிமே உன் வேலைய பார்த்து நீ போ என் தம்பி வேலைய பார்த்து அவன் போவான் முதல்ல நீ ஆஸ்பத்திரிக்கு போ ஏய் இப்ப அடிக்கிற அடியில நீ தான் ஆஸ்பத்திரிக்கு போ சரி வா ரெண்டு பேரும் போலாம் ரொம்ப நேரா ஏய் எங்க பிரச்சனைக்கு நீ வர கூடாது உங்க பிரச்சனைக்கு நாங்க வர மாட்டோம் மீறி வந்தா கை கால் இருக்காது ஏய் எனக்குடா எனக்கு கை கால் இருக்காதுன்னு சொன்னேன் போ போ டாக்டர் என்னப்பா சொன்னாரு கால் நரம்பு கட்டாயிச்சாம்பா கால் நரம்பு தான் கட்டாச்சா நான் என்னமோ முழு நரம்பு கட்டாச்சோன்னு பயந்தே போயிட்டேன்ப்பா கால் நரம்புனா உன் கால் நகர நரம்பு கட்டாயிச்சா என்னப்பா சொல்ற ஆமாப்பா டாக்டர் கால் அசையாம பாத்துக்க சொன்னாரு டாக்டர் கால் அசையாம நாம எப்படிப்பா பாத்துக்கிறது அவர் கால் அசையாம அவர்தான் பாத்துக்கணும் காலை வெட்டிர கூடாது வாயை வெட்டிரணும் டாக்டர் உன் காலை ஆடாம அசையாம பாத்துக்க சொல்லிக்கிறாரு ஐயோ அப்ப இனிமே என்னால தியேட்டர்ல முன் சீட்ல உட்கார்ந்திருக்கிற பொண்ணுங்க மேல கால் வச்சு சேஷ்ட பண்ண முடியாதா என்னால நடந்து வேலைக்கு போக முடியாதா என்னால நடந்து மார்க்கெட் போக முடியாதான்னு கேக்குறத விட்டு என்ன கேக்குது பத்தியா இது உங்களுக்கு கால் இருந்தானே இல்லனா இருக்குற ஒரு காலை உடைக்கிற மாதிரி இப்போ ஒரு கால் உடைக்கலன்னா நீ அடங்க மாட்டே எப்படி உடைக்கிற பார் பிரபு ஏன்டா எதுக்கு தான் கோவப்படுற இந்த கால் அசைக்காம என்னால எப்பறம் ஏந்து நிக்க முடியும் ஒத்த கால்ல நில்ல ஒத்த கால்ல எப்பறம் நிக்கிறது சாயந்தரமா குடிக்கிறது மட்டும் ஒத்த கால்ல நின்னு அம்மா கிட்ட காசு வாங்கி போறல அந்த மாதிரி நில்ல பிரபு செல்வன் வந்துகிற போல அவர் எதுக்கு இங்க வந்தாரு உங்களை பார்க்க தான் வந்துகிற போல ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காரு பக்கத்து வீட்டுல இருந்து 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்துருக்காரு ஏன் நீ குடுக்க போறியா இல்லப்பா ஹாஸ்பிட்டல்ல என்ன பார்க்க வந்திருக்காரு சாத்து குடி அரைஞ்சி ஆர்லிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரான்னு கேட்டேன் நாங்க ஏதாவது சொன்னா கேட்காத ஆனா இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் கேட்டு பிரபு என்னப்பா அப்பாக்கு இன்னும் ஒரு கால் தாப்பா இருக்கு ஏடா கூடப்பா ஏதாவது அவங்கள்ட்ட பேசி இன்னொரு காலி மிஸ்டு கால் ஆக்கிடாதப்பா சும்மா ஏமா பயப்படுற ஆண்டவன் எதுக்கு ரெண்டு கையை குத்துக்கிறான் ஒரு கையை இப்படி ஊனிக்கிட்டு இன்னொரு கையால இப்படான்னு அரையறதுக்கு நானே ஒரு கால் போச்சேன்னு ரொம்ப ஃபீலிங்ல இருக்க நீ ரெண்டு கையும் போத்துக்கு ஏற்பாடு பண்றியா போய் பார்த்து பக்குவா பேசுவா போடா போடாங்கிற நான் என்னண்ணா பண்ண தனுஷ் மாதிரி நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அவனாவது தனுஷ் மாதிரி நடிக்க ட்ரை பண்ணா நீ டானியல் பாலாஜி மாதிரி கொஞ்சமா நடிச்சாடா ஆமா இவர் என்னமா செல்வண்ண கேரக்டர் பண்ணி கீ ஸ்டார் சரி விடு மாமா தோடா கர்ணாஸ் விடுன்றாரு இது அவுட் சொல்லுது பாற டேய் இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலடா நீங்களா ஐட்டங்கார தானே ஏரியாக்கு நான் ஒண்டியா தானே வந்தேன் உங்களை காண்டிருந்தா என் கால் எடுக்க வேண்டிய தானே நல்ல கூட பழகிற என் காலையே எடுக்க மாட்டேன்றாரு 10 வாட்டி ரிங் பாய் கட் ஆகுது உன் காலே எப்பறம் எடுப்பாரு பாரு உங்க அப்பா காலத்து தப்பு தான் இனிமே அந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் இனிமே எங்க அப்பாவே நடக்க மாட்டாரு நீன தப்பு நடக்காம பாத்துக்கிறதுக்கு கால் இருக்கும்போது திருப்பதி நந்தே போயிட்டு நந்தே வருவா தெரியுமா பாத யாத்திரையாவா பாத யாத்திரெல்லாம் ஒண்ணும் கிடையாதுனா பஸ்ஸுக்கு காசு இல்லாம நந்தே போயிட்டு நந்தே வந்திருப்பான் கலாய்க்கிறது என்ன கலாய்க்க வேண்டியதானே எதுக்கிட்ட எங்க அப்பாவை கலாய்க்கிறீங்க பொட்டம் மாதிரி நீ போடுற வரைக்கும் நான் சும்மா இருப்பான் போடுற பாக்கலாம் நீ போடுறா 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 டேய் நிறுத்துங்கடா
போடுறா போடுறான் சொல்றீங்களே தவிர யாரும் போட மாட்டேங்கிறீங்களப்பா. சட்டு புட்டு போடுங்க, நான் நாலு தெருல போய் பிச்சை எடுக்க வேண்டாம். டேய் இது லொல்லு சபாடா, இங்க யாருக்கும் பிச்சை எல்லாம் போட மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு மொக்க போடுவோம், முடியலன்னா ஒரு காமெடி கிளிப்ப போடுவோம். இப்படி பேசிருக்கும் போது நடுவுல பூந்து கலாச்சுன்னு வச்சுக்கேன், செவ்வளவு மேலே போடுவோம். போ போ சாரி பேபி, இவ்வளவு நாள் உன்னை பத்தி புரிஞ்சுக்காம நான் உன்னாண்ட பிரச்சனை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கப்பா. ஏய் என்னடா திடீர்னு திருந்திட்டேன்? புரியலையா பிரபு, தமிழ் சினிமால ஒரு பயங்கரமான வில்லன் திடீர்னு சம்பந்தமே இல்லாம திருந்திட்டா கிளைமேக்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தா. ஏய் என்னடா சண்டை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே கிளைமேக்ஸ் வரும். இந்த பாஜிவா இதுக்கு மேல பேசினாலும் வச்சுக்கோ, புரிஞ்சு எனக்கு தான் சண்டை வரும். அவங்க எல்லாம் நேரத்தோட சாப்பிட்டு பாட்டு போட்டுருவோம். கோகம் இருவர்